नान, भाग्यशाली आना आत्मा, इंद पिरवीन मूलम, एनुडिया भाग्यम, भाग्य रेहयन बद, परमात्मा वाल, उरुवाक पड़िहरदु, एवड़ विर्क, इंद भाग्य रेहये, नान, अधिक पड़ित्ति कुल हिरेनु, ஆழமாக்கிக் கொள்கிறேனோ அவ்வளவிற்கு நான் மிக உயர்ந்த ஆத்மாவாக எல்லா சமயத்திலும் பல பிறவிகளுக்கான மகிழ்ச்சியை சேமித்து கொள்ளக்கூடிய ஆத்மாவாக ஆகிறேன். பரமாத்மா எனக்கு கொடுத்திருக்கும் பாக்கியம் என்பது அந்த பாக்கிய ரேகையை நான் அதிகப்படுத்திக் கொள்வதுதான் இந்த பிறவியின் முயற்சி. எனக்கு அவர் கொடுத்த பொக்கிஷங்கள் அமைதி, அன்பு, ஆனந்தம், சக்திகள் இவை அனைத்தும் எவ்வளவிற்கு நான் அனுபவம் செய்கிறேனோ, எவ்வளவிற்கு நான் கவனம் கொடுத்து அதற்கு எந்த பாதிப்பும் வராமல் பார்த்து கொள்கிறேனோ, அவ்வளவுக்கு அதை என்னால் பலருக்கு கொடுப்பதன் மூலம் அதை பல மடங்காக ஆக்கிக் கொள்ள முடியும். நான் ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து இரவு வரை பரமாத்மா எனக்கு கொடுத்த அனுபவங்களை அந்த அனுபவத்தினுடைய ஆதாரத்தில் என்னுடைய எண்ணங்களை மிக உயர்ந்ததாக நான் ஆக்கிக் கொள்கிறேன். நான் எங்கு இருக்கிறேன் என்பது முக்கியமல்ல. எங்கு இருந்தாலும், சேவை நிலையத்திலோ அல்லது என்னுடைய அலுவலகத்திலோ என்னுடைய வீட்டிலோ நான் எங்கிருந்தாலும், ஆத்மாவானான் என்னுடைய மனநிலை என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது, என்னுடைய மனதின் நிலை அமைதியாக இருக்கிறதா, என்னுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் என்பது அமைதியானதாக இருக்கிறதா என்பதை பொறுத்துதான் என்னுடைய செயல்கள், என்னுடைய கர்மா என்பது உயர்ந்ததாக இருக்கிறது. எவ்வளவுக்கு என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய வார்த்தைகள், செயல்கள் என்பது மிக உயர்ந்ததாக சுற்றி இருப்பவர்களுக்கு சுகத்தை அனுபவம் செய்விப்பதாக, இந்த உலகத்திற்கு சுகத்தினுடைய அதிர்வலைகளாக வெளிவருகிறது, அந்த அளவிற்கு என்னுடைய பாக்கியமும் அதிகமாகிக் கொண்டே செல்லும். பரமாத்மா எனக்கு குணங்களை கொடுத்திருக்கிறார், தெய்வீக குணங்களை கொடுத்திருக்கிறார், மேலும் சக்திகளை கொடுத்திருக்கிறார். இவ்வளவையும் நான் எனக்காக என்னுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக நடைமுறைப்படுத்தி அதன் பிறகு உண்மையான உள்ளத்தோடு எனக்கு கிடைத்த அதே அனுபவம் என்பது மற்ற ஆத்மாக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நேர்மையான விருப்பத்துடன் பரமாத்மாவினுடைய அன்பையும் அவருடைய ஆனந்தத்தின் அனுபவத்தையும்
மற்றவர்களுக்கும் அனுபவமாக கொடுப்பதுதான் உண்மையிலேயே உயர்ந்த சேவை. பரமாத்மா, இந்த உலகத்தில் என்னுடைய புதிய பிறப்பை உருவாக்கியிருக்கிறார். இந்த புதிய பிறப்பை எடுத்தவுடனேயே என்னுடைய பழைய அனைத்தையும் நான் விட வேண்டியது, தியாகம் செய்ய வேண்டியது அவசியமான ஒன்று. இந்த பிறப்பில் எனக்கு கிடைத்திருக்கும் இந்த காலம், எனக்கு கிடைத்திருக்கும் இந்த தேகம், எண்ணங்களுடைய சக்தி, வார்த்தைகளாக பேசக்கூடிய சக்தி, செயல்படும் சக்தி, எப்படி ஒவ்வொன்றையும் நான் இந்த உலகத்திற்கும் என்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் சுகத்தை கொடுப்பதற்காக பயன்படுத்தும் பொழுதுதான் அது உண்மையிலேயே நான் பரமாத்மாவிற்காக அதை அர்ப்பணம் செய்திருக்கிறேன், அதை கொடுத்திருக்கிறேன், அவருடைய சேவைக்காக நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். எப்போதெல்லாம் சூழ்நிலை, சுற்றியிருப்பவர்கள் இப்படி ஏதாவது ஒரு காரணத்தினால் என் மனம் பாதிக்கப்படுகிறது, அமைதியினுடைய நிலை, அன்பு ஆனந்தத்தினுடைய நிலை என்பது குறையும் பொழுது, சக்திகளின் நிலையும் குறையும் பொழுது, அந்த நேரத்தில் நான் துக்கப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன், கவலைப்படுகிறேன் எனும்பொழுது என்னுடைய அதிர்வலைகளின் தரம் என்பது உயர்ந்ததாக இருக்க முடியாது. இந்த உலகத்திற்கு அமைதிக்கு மாறான அதிர்வலைகளை நான் கொடுத்து விடுவேன். அப்போது இந்த தேகம், இந்த மனம், எண்ணங்களுடைய சக்தி, எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த காலம் அனைத்தையுமே நான் பரமாத்மாவினுடைய காரியத்திற்காக உபயோகப்படுத்த முடியாது. அது சேவையாக ஆகாமல் என்னுடைய கணக்காக ஆகிவிடும். அதனால் பரமாத்மா தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருடைய செயலுக்கு என்னை ஒரு உதவியாளராக தேர்ந்தெடுத்திருக்கிறார் எனும் பொழுது நான் அவருக்கு கொடுத்த உறுதிமொழி, இந்த தேகம் என்னுடைய வாழ்நாள், அந்த காலம் என்னுடைய எண்ணங்களுடைய சக்தி, வார்த்தைகளுடைய சக்தி, செயல்படும் விதம், இவை அனைத்தும் அமைதி, அன்பு, ஆனந்தம் நிறைந்ததாக நான் கவனமாக பார்த்து போகிறேன். பரமாத்மா எனக்கு கொடுத்த அத்தனை பொக்கிஷங்களையும் அதற்கு பாதிப்பு வராமல், அதை நான் இழந்து விடாமல் பல மடங்கு அதை உருவாக்குவதற்கு பயன்படுத்திக் கொள்வேன். ஓம் சாந்தி.